நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீட்டில் வந்து எதை பற்றி பார்ப்போம்னா, நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் நெக்ஸ்ட் அப்டேட் ஆக போகிற சூப்பரான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட் போகிற அந்த இன்குபேட்டர், அப்புறம் வந்து ஃபேடர்வில், அப்புறம் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்புறம் டாப் பேமெண்ட், இதை பற்றி நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், நான் வந்து நேற்று வீட்டில் சொல்லியிருந்தேன், வீடியோ வந்து எல்லாம் ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ தெரியும் புரியுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துருக்கோம் போல, ஏன்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை கீவில் வந்து நம்ம சர்வர் வருவாங்க சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் அந்த வீட்டில் வந்து அதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தேன். அவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தனால பார்த்தோன்னா அது வந்து அவங்க வந்து கவனிக்கல போல. ஆனால் நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிட்டேன். ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கடுத்து வந்து என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஏன்னா வந்து வீடியோ வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா உங்களுக்கு வந்து வீடியோ தெளிவாக புரியாது, அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வரதான் செய்யும். ஆனால் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க. அதனால தான் சொல்கிறேன், வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து தெளிவாக புரியும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸ் வருது அதனால தான் சொல்கிறேன், வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளுக்கு வந்து அந்த லக்கி வில்லியூண்ட் வந்து நம்ம செலவு கொஞ்சம் வர மாதிரி இருக்குது, அதுக்கான நியூஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. இப்போ இந்த வீடியோ வந்து இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வீடியோவில் போடணும், நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போகிற எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிக்க முடியும். வாங்க நம்ம வந்து வீடியோவில் போயிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோவில் வந்தோம். ஃபஸ்ட் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்டேட் ஆகிற நியூ இன்குபேட்டர் பண்டில் பற்றி பார்த்தா, ஓல்டு இன்குபேட்டர் கிட்டே நம்மளுக்கு வந்து அடுத்து புதுசாக அப்டேட் ஆகிற நியூ இன்குபேட்டர் பண்டில் பற்றி தான் பார்ப்போம். இந்த பண்டில் பார்த்தா நம்மளுக்கு மொத்தம் வந்து நாலு கலரில் விட்டுருக்காங்க. அதை நம்ம வந்து என்னென்ன சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மஞ்சள் கலரில் ஒரு பண்டில் கொடுக்குறாங்க, அதை வந்து பார்த்தலாம். இப்போ இந்த பண்டில் அது இந்த பண்டில் பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் எஃபெக்ட்லாம் தரல, அதனால் இதை தூக்கி நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நாலா ரேட்டில் கண்டிப்பாக கொடுத்துருவானுங்க. அதாவது நம்மளுக்கு வந்து அந்த மூணு எவ்வளோ ஸ்டோன், அப்புறம் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தால் வாங்குற மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து நாலாவது இடத்துல கொடுப்பாங்க, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுக்கல, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்து பண்டில் பற்றி பார்த்தலாம். அடுத்து நம்மளுக்கு வந்து இந்த கடனையில் கடலில் ஒரு பண்டில் கொடுத்துருவாங்க, இதில் வந்து பார்த்தா கொஞ்சம் எஃபெக்ட் நிறைய கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இது மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல வரும். ஏன்னா இந்த கடல் பண்டில் விட இன்னும் ரெண்டு கடலில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எஃபெக்ட் கொடுத்துருவாங்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து அதை பற்றி பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து ரெட் கலர் பண்டில் பற்றி பார்த்தலாம். நம்மளுக்கு வந்து இன்குபேட்டர்னாலே எப்பயுமே வந்து ரெட் கலர் தான் வந்து ஃபஸ்ட்டில் வைப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த அடி வந்து ரெட் கலர் வைக்கிறாங்களா இல்லை வந்து உன்ன கலர் இது நீல கலர் ஒன்று கொடுத்துருவாங்க அதை வந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எதுக்காக சொல்கிறோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த ரெட் கலர் பண்டில் விட அந்த நீல கலர் பண்டில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் வந்து இம்மா கொடுத்துருவாங்க. நான் வந்து காட்டுறேன் பாருங்கள், இப்போ இதை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்த மூணு பண்டில் விட இதில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் வந்து இம்மா தான் கொடுத்துருவாங்க, அதனால தான் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து இதை வந்து ஃபஸ்ட்டில் வைக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்க்கலாம் இந்த ரெட் கலர் பண்டில் வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறாங்களா இல்லை வந்து இந்த பண்டில் வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இன்குபேட் வந்து எப்போ இருப்போம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த M60 கன்ஸ்க்கு தான் இருக்குது, அது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதுதான் நெக்ஸ்ட் வந்து அப்டேட் ஆகுது, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிற ஃபேடர்வேல பற்றி பார்த்தோம். நம்மளுக்கு வந்து இந்த ஏடபிள்யூ ஸ்கின் தான் பார்த்தா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபேடர்வேல வரப்போது, அதனால் இந்த ஸ்கின் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து வெப்பண்டாயிலெலாம் வராது, நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபேடர்வேல வரப்போது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து நெக்ஸ்ட் வெப்பண்டாயில் எதுன்னு சொல்லி கேட்டேன். நம்மளுக்கு வந்து அந்த எம்பிவிக்கு ஒரு ஸ்கின் இருக்குது, அப்புறம் வந்து உட்பேக்கு ஒரு ஸ்கின் இருக்குது, நம்மளுக்கு வந்து பார்த்தா நிறைய ஸ்கின்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து வெப்பண்டாயில் பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து எது வரப்போ சொல்லிட்டு கன்ஃபார்ம் நியூஸ் சொன்னால் கிடைக்கல, ஆனால் ஃபேடரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த ஏடபிள்யூ ஸ்கின் தான் பார்த்தா அடுத்து வந்து வரப்போது. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வெப்பண்டாயில் வந்து எதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் நியூஸ் கிடையில, அப்படி கட்சி வந்து அடுத்த வழியில் வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டை பற்றி பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எதை பற்றி பார்ப்போம்னா, அந்த புதுசாக வரப்போ கேரக்டர் அந்த டிபி சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரப்போது இல்லையா, அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் வரப்போது. அதுக்கான டேட் வந்து பார்த்தோன்னா ஒன்று கன்ஃபார்ம் டேட் ஒன்றும் கிடைக்கல, ஆனால் அது வந்து பார்த்தோன்னா எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நியூஸ் கிடைச்சிது. நம்மளுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து பார்த்தோன்னா டாப் இவெண்ட் வந்து இந்த 200 டேமண்ட்லேருந்து 300 டேமண்ட்ல டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அந்த கேரக்டர் பண்டல், அந்த பண்டலையும் கூட கொண்டு வர போகிறாங்க போல, அந்த பண்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 500 டேமண்ட்லேருந்து 800 டேமண்ட்ல டாப் பண்ணால் அது வந்து நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ அடுத்த அப்டேட் பற்றி பார்த்தலாம். அடுத்து வந்து எதை பற்றி பார்ப்போம்னா, லக்கி வீல் இவெண்ட்டை பற்றி தான் பார்க்கணும். நம்மளோ இந்தியா சர்வை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து லக்கி வீல் இவெண்ட் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து போன மாதம் சொன்னாங்க, இந்த மாதமாக தான் சொல்லிடுறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த லக்கி வீல் இவெண்ட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதமாவது கொண்டு வரலாம் இல்லையா சொல்லிட்டு. நான் சொல்கிறது வந்து இந்தியா சர்வர் சொல்கிறேன், நான் வந்து பிரேசில் சர்வர் சொல்ல. பிரேசில் சர்வர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, மிஸ்டர் ஷாப் இருக்குது, அப்புறம் வந்து இந்த லக்கி வீல்ண்ட் இருக்குது. எப்படி இந்த ரெண்டு ஈவெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வந்து அதை வந்து இலை பாசம் வந்து டிஸ்கவுண்ட் வச்சிருக்கோம். நான் சொல்கிறது வந்து பிரேசில் சர்வர் சொல்கிறேன், நம்ம இந்தியா சர்வர் சொல்ல. நம்ம சர்வர் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் எந்த கன்ஃபார்மேஷன் கிடையில, அதனால சொல்கிறேன். அவ்வளோதான். நம்ம வந்து வீடியோ முடிச்சுலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.